ஐயோ ரொம்ப நல்ல ஒரு பவர். என் பேர் ஜூலி. ரொம்ப நல்ல ஒரு சேசுன்னாலுமே அவரை பார்த்தா நாங்கள் சிரிப்பு தான் வந்துடும். சும்மாவே அவர் காமெடி பண்ணுவார். பைக்கு நிறுத்திட்டு அது மேலே விழுவார். ஆமாம், அந்த தண்ணிலாம் வெள்ளம்லாம் வந்துச்சுல பவர். காரு பைக் என்னுடைய கார் பைக்கெலாம் போயிடுச்சு. பாலாஜி இந்த செய்யறக்குள்ள இதில் இருக்கிறார்ல குக்கு கொம்பல்ல பால, அவர் அரிசிலாம் கொடுத்தாரு. அந்த அரிசிலாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருந்தார். இப்போ உள்ளே 300 வீடு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாரு. எனக்கு போட்டில் கொண்டாந்து தண்ணியெலாம் கொடுப்பாரு, பாலெலாம் எடுத்துகிட்டு வருவார். ரொம்ப நல்லவர். அதுமாரி மனசில் நான் பார்த்ததில்ல 30 வருஷம் ஆச்சு. அவர் அங்கே இருந்தார் முதல், நாங்கள் அங்கே இருக்கும்போது அங்கே இருந்தார். அங்கேருந்து 2004 இங்கே வந்தார். ரொம்ப நல்லவர். அவருக்கு உடம்பு சரியில்லாத ஆண்டுலேருந்து கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். அவர் படுத்தது நான் பார்த்ததில்ல. அவங்க வீட்டில் மாடுலாம் இருக்கும், பால்லாம் எடுத்து கொடுப்பாரு. மற்றபடி அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அவர் வீடு உள்ளே இருக்கு, ஆனால் இங்கேருந்து முன்னாடி இருக்க ஏரியாவில் கேட்டால் கூட ஆமாம் அவரா அப்படி உள்ளே போங்க அப்படி. ஆமாம், அவர் பேர் சொன்னால் தான் ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்தே ஆட்டோ. நான் வந்து எங்கள் வீட்டில் ரிலேஷன் வந்தால் கூட அவர் பேர் நான் சொல்லணும். இதுமாரி ஐயர் வீடு இருக்குல்ல, லொல்லு சபால நடிச்சிருக்கிறாரில்ல, அவர் வீட்டுக்கு போகிறோம்னா ஐயர் வீடு தான் சொல்லுவோம். ஆமாம், ஐயர் வீடு தான் சொல்லுவோம். அப்புறமா தான் லொல்லு சபான்னு சொல்லுவோம். இல்லை இது வந்து இப்போது அதனால அந்த படத்துலலாம் அந்த காமெடியெல்லாம் வரும். அவர் ஆப்டா அதே மாதிரி நடிச்சுட்டே வருவார். ஆமாம், அப்படியே தான் நடிப்பார். சும்மாவே நான் ஸ்கூட்டியில் போனானா அப்படியே வந்து டர்ன் பண்ணி அம்மா அம்மா வந்துட்டேன் பிடிமா அப்படின்வாரு. அப்புறம் நான் ஏம்மா அம்மா அப்படி சொல்கிறீங்க, எழுந்து நில்லுங்க அப்படின்மாம்மா. ஒரு சினிமா கூட்டிகிட்டு போகிறேன் நான், ரெஜினுக்கு வந்து தான் நீ பார்க்கணும். நான் கூட்டிகிட்டு போய் போன வரந்தாம்மா அவரை பார்த்தேன்னு வார். நான் இதெல்லாம் டூப்புலாம் விடாதீங்கன்னுவேன். உன்னை ரெஜினுக்கு அந்த தானே பார்க்கணும், உடனே நான் பார்க்க வச்சேன். அடுத்த வாரம் ரெடியாக இருமான்னு வார். அதுமாரி ரொம்ப நல்லா பேசிட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நடிக்கிறேன் நொல்லி வர சீரியலில் பாருமா அப்படின்னாரு. நாத்திக்கிறப்ப பார்த்து விஜய் டிவியில் வந்தார். இதோ இவங்கெல்லாம் வந்திருந்தாங்களா இப்போது, அதை பார்த்து சிரிச்சிட்டோம். அந்த இந்த இப்போது இந்த வாழைப்பழத்தை வயிற்றில் குத்திட்டு ஓடுவாரா, அதை நினச்சி நினச்சி சிரிப்போம். இப்போ எங்கள் பையன் பெங்களூரில் இருக்கான், அவன் தான் ஃபோன் பண்ணி மம்மி மம்மி இதுமாரி சேர்மம்மா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னான். ஐயோ என்னடா சொல்கிறாரு. ஆ, போன வெள்ளிக்கிழமை தான் அவர் அட்மிட் ஆனார் காலையில். அப்போயே வந்து ஐயோ என்ன இவர் இப்போ தானே நல்லா பார்த்தோம். நான் இங்கேயே உட்காந்துட்டுருப்பார் எப்போயுமே லுங்கி கட்டிக்கிட்டு. அப்படி வந்து நான் ஸ்கூட்டியில் திரும்பணும்னா கத்துவார், மேடம் இங்கே இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு. போட்டு தான் ஏதாச்சும் ஒன்று பேசி சிரிப்பார். நானும் சிரிப்பேன், அவரும் சிரிச்சுன்னு இருப்பார். ஒரே ஜாலியாக இருக்கும். எங்கள் இந்த உட்காந்து நிற்கிறேன் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போய் பயங்கரமாக கலாச்சாரம் இருப்பார் எங்கள் வீட்டில். அது இப்போது ஒரு தண்ணி வந்துச்சு இல்லை இப்போது, அப்போது அந்த பால் அரிசிலாம் கொடுத்தாரு, பால் கொடுத்தாரு. எங்கள் வீட்டுக்கு தண்ணியெலாம் இல்லை, கேனில் கொண்டாந்து கொடுத்தாரு. எப்போவுமே வழியில் பார்த்தா பேசுவார். இப்போ போன மாதம் கூட பேசினேன் நான் அவர்கிட்ட. நான் பெங்களூரில் இருந்தேன், வந்துட்டு எப்படிமா இருக்கிறார், நல்லா இருக்கிறான் நான் பையன் அப்படி இப்படின்னு விசாரித்தார். ஆனால் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ கூட அவர் உடம்புல மாற்றம் இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அவரை ஏதோ படுத்து உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, அவங்க வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த மாற்றம் தான் தெரிஞ்சுச்சா நீங்கள் பேசும்போது பழகும்போது? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு இல்லை இல்லை ஒன்றுமே மாற்றமே தெரியல. நல்லா தான் இருந்தார், நல்லா பைக் ஓட்டின்னு போவார். எதுவுமே ஒரு பிரச்சனையே இல்லை அவர்கிட்ட. உடம்பு சரியில்லாத ஆகிட்டாரேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே முடியாது. ரொம்ப நல்லதாக இருந்தார். இப்போது இவ்வளோ நாள் பேசி பழகிட்டு டெய்லி உங்களை பார்த்து வம்பளித்துட்டு இருக்க ஒரு இல்லை அப்படின்னு. அதுதான் இப்போ இவங்களான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ நான் அங்கேருந்து பார்க்கும்போது அவர் உட்காந்துட்டு இருப்பார் பேசுவார், இப்போது என்ன பண்ணணும்னு தெரியல, பயமாக இருக்குது. இப்போ அவர் வந்து நிற்பாரோ என்ன நினைப்போ. பாவம் மச்சு அந்த மூணு பிள்ளைங்களும் விட்டுட்டு போகிறாரு, அவருங்க என்ன பண்ணுவார் பாவம். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கஷ்டமாக இருக்குன்னா அவங்களாண்டு இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஃபேமிலிலாம் எப்படி இருக்கு? எல்லாருமே ஜாலியாக எல்லாமே ஜாலியாக. அவங்க ஒய்ஃபு பாவம் அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. மூணு பசங்க, அவனுங்க பெரிய பசங்க பெங்களூரில் இருந்தானுங்க. ரெண்டாவது பையன் இங்கே எங்கே இருக்கிறாங்களுக்கு. பசங்களை பற்றி எவ்வளோ இருக்குல்ல, அவரு தான் ரொம்ப தங்கமான மனசு. அவருக்கு இல்லைன்னு கூட மற்றவங்களுக்கு கொடுப்பாரு. அவர் எல்லாருக்கும் சொன்னாங்க அவரோட இன்ஸ்டா அவரோட இந்த சமூக வலைதளங்கள்லயும் நிறைய இது மக்களுக்கு உதவி பண்ணுது. கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டுறது, மேலே வீடு கட்டினாரு, தண்ணியில தான் கிடப்பாரு. பாம்பு வரும், தேள் வரும், நாங்களாம் போயிடுவோம், அவர் மட்டும் இருப்பார். சி பாவமாக இருக்கும், கரண்ட் இல்லாமல் ஒரு வாரம் கூட இருப்பார். ஆனால் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டார். சின்ன பசங்கள்லாம் அடிக்கடி கூப்பிட்டு வச்சு நல்லா கேக் வெட்டுறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரே சிரிப்பாக இருக்கும். ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். யாருனா ஹெல்ப் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா கூட அது கொடுத்துருவார். எடுத்துகிட்டு வந்து நானே எத்தனை முறை அவர் என் கையால் சாக்லேட் கொடுப்பார், என்னம்மா சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பார். அப்படியே வழியில் நடந்து வந்தால் கூட ஏறி உக்கார் அப்படின்னு அப்படியே இப்படி நான் இறக்கி விடுவாம்மா இறக்கி விடுவோம்னு கற்றுவாங்க. விடவே மாட்டார். அப்புறம் வீட்டை அடைச்சு விட்டு வந்துடுவார். போமா இதுலேனா வேண்டிக்கு நான் சாவு அடிக்க மாட்டேன் வா அப்படின்னு. அப்புறம் ரேஷன் கடைக்கு வருவார், அங்கே எல்லோரையும் சிரிப்பு வைப்பார். அங்கே தான் அவருக்கு ரேஷனு. அங்கே வந்து 600 பேருக்கு எச்சத்து பார்த்தீங்க, அவங்களுக்கெல்லாம் நோய் வந்துடும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுவார். இவர் வந்தாலுமே எல்லோரும் பயப்படுவாங்க, ஐயோ இவர் சிரிச்சே சாவு அடிச்சிருவார் அப்படின்னு.
கஷ்டமாக இருக்குது இப்போ அவர் போனதுனால. சேஷு அதில் தான் ஆக்ட் பண்ண வந்தான் ஃபஸ்ட்டு, ஒரு 25 வருஷமாக தெரியும். சேஷு 25 வருஷம். ஸோ உங்களுக்கும் அவருக்கும் அந்த ஒரு நட்புன்றது எப்படி இருக்கும் சார்? வெறும் நட்புன்னு சொல்ல முடியாது பாஸ், இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் தான் ஒரு விஷயம், எல்லாத்தையும் தான் ஒரு விஷயம். நானும் இல்லை, கஷ்டப்படுறவங்க யார் இருந்தாலும் தேடி போயிடுவான். அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்வோம். எனக்கு எங்கள் அப்பா செத்த சோகத்தை விட இது ரொம்ப பெரிய சோகமாக இருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்குள்ள மறக்க முடியாத அனுபவம்னு இருக்கும்ல சார், நீங்கள் ஒர்க் பண்ண ஃபீல் டைமில் அந்த மாதிரி இது உங்களுக்கு? ஒர்க் பண்ண டைம்லன்னா இல்லை, அவன் வந்து புதுசில் வந்து ரொம்ப பயந்த சுபாவமாக வந்தான். இங்கே மீண்டும் மீண்டும் சிரிப்பு டைரக்டர் பாலா, அதனாலே அவனுக்கு பயம். டைலாக் பேசுறதுக்கு ஏதாவது என்ன மீண்டும் மீண்டும் சிரிப்புனா வந்து ரொம்ப லைவ் ரெக்கார்டிங், அதனால் ஒரு சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோ டைலாக் மிஸ்டேக்கோ பண்ணால் ரீடேக் போகணும். அது நம்பர் ஆஃப் ரீடேக்ஸ் போக போக எல்லாம் மொத்த யூனிட்டுமே டென்ஷன் ஆகும். அதனால் டேக் எடுப்பாரு, டேக் எடுக்கிறது இல்லை, அதில் யார் வந்தாலும் டேக் எடுப்பாங்க. ஏன்னா அது எவ்வளோ பெரிய ஆக்டர் வந்தாலும் உங்களுக்கு ஸ்பாட் ரெக்கார்டிங், எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அதுவும் கவுண்டர் கரெக்டாக கொடுக்கணும். ப்ளஸ் வந்து மூர்த்தி சார் மாதிரி ஒரு பெரிய ஆள், அவர் படப்படப்படன்னு அடித்து தள்ளுவார். அவருக்கு முன்னால் நிற்கிறதுக்கே முதல்ல ஒரு தைரியம் வரணும். இவனுக்கு முதல்ல பயம் நிறைய இருக்கும். டைரக்டர்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நேராக வந்தோன்னே போவான், டைரக்டர்கிட்ட எங்கிட்டையும் வந்துடுவான். இது பாரு திட்டு தந்தால் அடிக்க தந்தால் இப்போயே அடிச்சிருங்க, அப்புறம் அங்கே வந்து என்னை அசிங்கப்படுத்தாதீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், நான் டைலாக் தப்பாக பேசினேன் அப்படி இப்படின்னு அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு செல்லக்குட்டி எங்களுக்கான. ஆனால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் வந்து அவனை அந்த ஜெயா டிவியில் அந்த ஒரு ப்ரோக்ராம் அதில் தான் சேஷுவோட விஸ்வரூபத்தையே பார்த்தேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் பயந்து பயந்து நடிச்சிட்டு இருந்தவன் மாறன் கூட பண்ணான்னு நினைக்கிறேன், காமெடி பஜாராக நம்ம ஒரு ப்ரோக்ராம், அதில் எக்ஸ்ட்ராடரியாக ஆகி அதுக்கப்புறம் நான் அவனும் யூடியூப்காக ஒரு ஷோ பண்ணோம். அப்போது வந்து நான் ஆக்சுவலாக மீண்டும் நிச்சயத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். இவன் அதுக்கப்புறம் யூடியூப் ஷோவில் வரும்போது எனக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்கில்ஃபுல்லாக மாறிட்டான். எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம் சேஷு கிட்ட. இப்போது படங்களில் வந்து அவ்வளோ காமெடி நடிச்சிட்ருக்காரு, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். அவன் பான் காமெடியன் பாஸ் அவன், அவன் வந்து சினிமாவில் வந்து அவன் நடிப்பை கற்றுக்கல, அவன் அதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணியிருந்தானோ அதை இப்போ வந்து சினிமாவில் பண்ணுறான். அவன் சாதாரணமாக யாரை பார்த்தாலும் உடனே இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவான், அதே ஒரு செக் வச்சு தான் பேசுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிட்ட, வேலூர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சப்போ பாக்ஸர் பாக்ஸர்னு சொல்லி அவனும் நம்பிட்டான் இவன் பாக்ஸர்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இல்லை இல்லை பாக்ஸர்னு ஒரு வண்டி தான் வச்சுக்கிறேன், 2 மாதம் டியூ கட்டில் இருந்தால் ரசீது எடுத்து கொடுக்குறான், வேணா நீங்கள் டியூ கட்டுங்க அப்படின்னு. அவன் அந்த மாதிரி ஒரு மான் காமெடியன் அவன், அவனுக்கு சில பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப அசால்ட்டாக வரும். பேசும்போதே ஒரு நம்ம ஒரு விஷயத்த அவங்ககிட்ட சொல்லி இது எப்படிடா இருக்குது சேஷான்னு ஒரு மேட்ரு பேச ஆரம்பித்தா அதில் 30 வேரியேஷன் சொல்லுவான். நான் அதுவும் பாருங்களேன், கடைசியாக நான் ஒரு போன மாதம் 3ஆம்தேதி, இந்த மார்ச் 3ஆம்தேதி சென்னைக்கு வரதாக இருந்தது, நான் உன்னை பார்க்க வரேன்டான்னு. நீ அங்கே வராத நேராக லொல்லு சபா ஃபங்க்ஷன் வந்து வடபழனியில் க்ரீன் பார்க் ஹோட்டலில் நடக்குது, அங்கே வந்துரு அப்படின்னா. அங்கே வந்து எனக்கும் லொல்லு சபாக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த நண்பர்கிட்ட என்ன காமிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கான். அதுதான் சேஷன். கஷ்டம் தெரில, இது எவ்வளோ நாள் ஆகும் இதெல்லாம்.
மறக்கிறதுக்குன்னு தெரியாது, ஆனால் மறக்க முடியாது.